السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد, எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ்வுக்கு உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே, நாம் வாழுகிற இந்த உலக வாழ்க்கையிலே சரியான முறையில் வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் காலத்திற்கு காலம் தன்னுடைய தூதர்களை அனுப்பி வைத்து அவர்கள் மூலமாக சரியான வழிகாட்டுதல்கள் எது என்பதையும், நாம் தவிர்த்து நடக்க வேண்டிய தவறான வழிமுறைகள் எது என்பதையும் இனம் பிரித்து காட்டியிருக்கிறான். அந்த அடிப்படையில் இந்த உலகுக்கு இறுதியாக அனுப்பப்பட்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனை நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டியாகவும் அதனுடைய முழுமையான விளக்க உரையாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அமைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறைகள் படியும், திருமறை குர்ஆனுடைய வழிகாட்டுதல்கள் பிரகாரமும் யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்றும், இந்த வழிகாட்டுதல்களுக்கு மாற்றமாக வாழக்கூடியவர்கள் கண்டிப்பாக நாளை மறுமையிலே நரகத்தில் நுழைவிக்கப்படுவார்கள் என்றும் புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கம் நமக்கெல்லாம் கற்றுத்தருகிறது. அந்த அடிப்படையில் இஸ்லாத்தை அதன் தூய வடிவத்திலே ஏற்று வழிநடக்கக்கூடிய நாம், நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் ஒவ்வொரு நடவடிக்கைகளிலும் இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதல்களை காட்சிப்படுத்தக்கூடியவர்களாக, முஸ்லீம்களாக இஸ்லாத்தினுடைய காரியங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு போராடுகிறவர்களாக நம்மை நாமே மாற்றிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஏக இறைவன் அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டும், அவனல்லாத யாரையும் வணங்கக்கூடாது, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாத்திரம் பின்பற்ற வேண்டும், அவர்கள் அல்லாத யாரையும் பின்பற்றக்கூடாது என்கிற மிக ஆழமான அடிப்படையான ஒரு தத்துவத்தை நமக்கெல்லாம் கற்றுத்தந்திருக்கிறது. இந்த தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு ஒருவர் இந்த உலகத்திலே தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கிற நேரத்தில் கண்டிப்பாக பலவிதமான சோதனைகளுக்கும் இக்கட்டுகளுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாகக்கூடியவராக அவர் அடையாளப்படுத்தப்படுவார். அந்த வகையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக பலவிதமான சோதனைகளையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் இன்னல்களையும் இந்த சமுதாயம் காலாகாலமாக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அடைந்து வரக்கூடியதை நாம் கண்கூடாக கண்டு வருகிறோம். இப்படியான நேரங்களிலெல்லாம் இஸ்லாம் நமக்கு காட்டி தருகிற ஒரு அழகான வழிமுறை என்னவென்று சொன்னால், எந்த நேரங்களில் எல்லாம் நம்முடைய உரிமைக்கு எதிரான, நம்முடைய உடைமைக்கு எதிரான, நம்முடைய பாதுகாப்புக்கு எதிரான செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுகிறதோ அந்த நேரங்களில் எல்லாம் உரிமைகளை பாதுகாக்க, உடைமைகளை பாதுகாக்க, நம்முடைய பாதுகாப்பை பாதுகாத்துக் கொள்வதற்காக என்று அனைத்து விவகாரங்களிலும் ஜனநாயக ரீதியாக ஒவ்வொரு முஸ்லீம்களும் போராட வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஆழமான அழகான ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், ஒரு சந்தர்ப்பத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், மன்ரா மின்கும் முன்கரன், உங்களில் யாராவது ஒரு குற்றத்தை, ஒரு தவறை, தீமையை கண்டால் அவர் அதனை கையால் தடுக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி சொல்கிறார்கள். கையால் தடுக்க முடியாவிட்டால் அவர் அதனை நாவால் தடுத்துக் கொள்ளட்டும், நாவாலும் தடுப்பதற்கு முடியாவிட்டால் உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்கிக் கொள்ளட்டும், இதுதான் ஈமானில் கடைசி நிலை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி ஸஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு ஆழமான செய்தி என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திலே நாம் வாழுகிற நேரத்தில் ஒரு தீமையை, ஒரு குற்றத்தை, ஒரு தவறை நாம் காணுகிற நேரத்தில் முதலாவதாக கையால் அதை தடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நாம் வாழுகிற நாட்டை பொறுத்தவரையில் கையால் தடுத்தல் என்பது நமக்கு முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், அரசு ஒன்று இயங்குகிற நேரத்தில் அரசுதான் கையால் தடுக்கிற காரியத்தை செய்யும், அந்த காரியத்தை நம்ம கையில் எடுக்க கூடாது. கையால் தடுப்பேன், ஒருவர் குற்றம் செய்யும் போது அவரை போய் நாம சண்டை பிடிச்சி தடுக்கிறதுங்கிறது இஸ்லாத்தில் இந்த நாட்டுக்குள் நமக்கு செய்ய முடியாத காரணம் என்னவென்று சொன்னால், அதற்கு அரசாங்கம் இருக்கிறது. இதே நேரத்தில் அது முடியாவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது, அது முடியாத போது நாவினால் நீங்கள் தடுக்க வேண்டும். வாய் இருக்கிறா இல்லையா, பேச முடியுமா இல்லையா, கேட்க முடியுமா இல்லையா, உரிமைக்காக போராட முடியுமா இல்லையா, நாவால் நீங்கள் போராடுங்கள் அப்படிங்கிறாங்க. அதுவும் முடியாவிட்டால் உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்கிக் கொள்ளுங்கள், அதுதான் ஈமானில் கடைசி நிலை. அப்ப கூட என்ன செய்யணும்னு கேட்டா, முடியலன்னு வந்தா கூட செய்ய முடியாம இருக்கிறமே, ஒண்ணும் முடியாம இருக்குதுன்னு உள்ளத்தால வெறுத்து
ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். ஏன் சொல்றாங்க? மொத்தமா இது தேவையில்லை என்று ஒதுங்கிறாத. புதிய அரசு பொறுப்பெடுத்தது, 3/2 பெரும்பான்மை பாராளுமன்றத்தில் அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். பெற்றுக் கொண்டதன் பின்னால் நாட்டை அபிவிருத்தி செய்ய போவதாக அறிவித்தார்கள். அபிவிருத்திக்கான பல சட்ட பல திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். உள்நாட்டு உற்பத்தியை பெருக்குவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். வரவேற்கத்தக்க பல முடிவுகள், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு நாடு அபிவிருத்தி அடைய வேண்டும் என்றால், ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்றால், முடிந்தவரை உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கப்பட வேண்டும். அந்நிய செலாவணி உள்நாட்டுக்குள்ள வரணும், உள்நாட்டு காசு வெளிநாட்டுக்கு போறது குறைவடையணும். அப்படி குறைவடைஞ்சால்தான் ஒரு நாடு முன்னேற்றம் அடையும். இந்த நோக்கத்தில் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, உள்நாட்டு உற்பத்தியை பெருக்குவதற்கான பல திட்டங்களை அறிவித்தார்கள். இப்படியான பயணத்தின் போது திடீரென்று 2 நாட்களுக்கு முன்பதாக ஆளுங்கட்சியினுடைய பாராளுமன்ற குழு கூட்டத்தில் பிரதமர் அவர்கள் மாடறுப்பதற்கான தடையை கொண்டு வருவதாக தெரிவித்து அதற்கான அனுமதியையும் பெற்றிருக்கிறார். ஆளுங்கட்சியினுடைய குழு கூட்டம் அது. அவங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு முதல் கட்டமா அவங்கள்ட்ட தான் அனுமதி வாங்குவாங்க. வாங்கினதுக்கு பிறகு அமைச்சரவைக்கு சமர்ப்பிப்பாங்க. அமைச்சரவை அனுமதிச்சதுக்கு பிறகு பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிப்பாங்க. பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிச்சா ஒரு 2 வாரங்கள் அல்லது 3 வாரங்கள் பாராளுமன்றத்தில் அது நிலுவையில் நிற்கும். வேண்டியவர்கள் உயர் நீதிமன்றம் செய்து அதை கேள்விக்குட்படுத்த முடியும். இதுதான் ஒரு ப்ரொசீஜராக வைத்திருக்கிறார்கள். ஆளுங்கட்சியினுடைய குழு கூட்டத்தில் இதற்கான அனுமதி கிடைத்திருக்கிறது. வாசுதேவ நாணயக்கார போன்றவர்கள் மாத்திரம் இதை எதிர்த்திருக்கிறார்கள். மற்ற பெரும்பாலானவர்கள் இதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். ஆக 3/2 பெரும்பான்மை அவர்களுக்கு குழு கூட்டத்திலேயே கிடைத்திருக்கிறது என்பது தெரிகிறது. இந்த செய்தி அறிவிக்கப்பட்டதோடு நம்ம ஜமாத்து சார்பாக இந்த செய்தி வெளியிடப்பட்டு ஒரு 2-3 மணித்தியாரங்களுக்குள் நாம் நடத்திய ஊடகங்களை அழைத்து நாம் நடத்திய ஒரு ஊடக சந்திப்பில் தெளிவாக ஒரு செய்தியை சொன்னோம். என்ன செய்தியை சொன்னோம்? இது ஒரு மனிதனுடைய தனி மனித உரிமையை பறிக்கிறது. எவன் எதை சாப்பிட வேண்டும், எவன் எதை அணிய வேண்டும் என்பது அவன் அவனுடைய உரிமை. அந்த உரிமையை பறிக்கக்கூடிய விதத்தில் இது இருக்கிறது. ஆக இந்த சட்ட மூலம் கொண்டு வரப்படக்கூடாது. மீறி அவர்கள் சட்ட மூலத்தை கொண்டு வந்தால் ஜனநாயக ரீதியாக நீதிமன்றம் சென்று இதற்கு எதிராக நாங்கள் போராடுவோம், நீதிமன்றத்தில் இதை டிமாண்ட் பண்ணுவோம் என்று அறிவித்திருந்தோம். எதற்காக இதை அறிவிக்கிறோம்? இந்த மாதிரி ஒரு ஒரு மாட்டு இறைச்சி பிரச்சனை, மாட்டு இறைச்சி பிரச்சனை இன்னைக்கு நம்ம சமூகத்தில் பெரும்பாலானவங்க என்ன சொல்லிக் கொண்டிருக்காங்க? அதான் வெளிநாட்டில இருந்து இறக்குமதி செய்யலாம் சொல்லியிருக்காங்களே, நமக்கு சாப்பிடலாம் சொல்லிட்டாங்க தானே, அறுக்கத்தானே வேணாம் இருக்கிறாங்க. அப்ப அறுக்க வேணாம் சாப்பிடலாம் போது வெளிநாட்டில இருந்து வார இறைச்சியை சாப்பிட்டு போயிடலாமே. அடிப்படையாக என்ன புரியணும் தெரியுமா? இது சாப்பாட்டு பிரச்சனையா? மாட்டிறச்சி சாப்பிடலன்னா நம்ம எல்லாம் செத்துருவோமா? இங்க எல்லாரும் ஒவ்வொரு நாளும் மாட்டிறச்சி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோமா? அல்லது பெரும்பாலும் வாரத்துக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை சாப்பிடுபவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். அது போற விலைக்கு ஒவ்வொரு நாளும் முஸ்லீம்கள் எல்லாம் மாட்டிறச்சி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோமா? அது சாப்பிடலன்னா செத்து போயிட்டோமா? இப்ப அழிஞ்சு போயிருவோமா? அது ஒண்ணும் கிடையாது. மாட்டிறைச்சி என்பது அதை சாப்பிடலன்னா செத்துற மாட்டோம். ஆனால் அதிலே நம்முடைய உரிமை தங்கி இருக்கிறது, நம்முடைய மத உரிமை தங்கி இருக்கிறது, நம்முடைய உணவு உரிமை தங்கி இருக்கிறது. அந்த உரிமையை நாம் விட்டுக் கொடுக்க முடியாது என்பதுதான் அடிப்படையான விஷயம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விவகாரம், இந்த மாட்டு இறைச்சி தடை இது 2 இலங்கையில ஆரம்ப காலத்திலிருந்து சொல்லி வர்றாங்க. 2013 ஒரு தேரர் என்ன செஞ்சாருன்னா, தலதா மாளிகைக்கு முன்பதாக தீக்குளிச்சு மரணிச்சார். இந்த தடையை கொண்டு வாங்க சொல்லி தீக்குளிச்சு செத்து போனார். நினைவு இருக்கும், 2013. ஏன்னு கேட்டா, மாட்டிறைச்சி உயிர் வதாது, உயிர்களை வதை செய்யக்கூடாது. அடிப்படையாக என்ன புரியணும்னா, நாம் மாடுகளை அறுக்கிறோம், ஆடு அறுக்கிறோம், கோழி அறுக்கிறோம். நம்மை தவிர உள்ள சமூகத்தினர்கள் சில பேர் மாடு அறுக்க மாட்டார்கள், ஆடு அறுப்பார்கள். இப்ப இந்து சகோதரர்கள் எடுத்துக்கிட்டா மாடு அறுக்க மாட்டாங்க, ஆனா கோவில்லையே ஆட்டை பலி கொடுப்பாங்க. இதே நேரத்தில் கோழிகளை உணவுக்காக பயன்படுத்துவார்கள். அப்ப உணவு என்று வரும்போது ஆடு மாடு கோழி கொக்கு எல்லாம் பயன்படுத்தப்படுதா இல்லையா? தாய்லாந்து எடுத்துக்கிட்டா நாய் அரைச்சி சாப்பிடுவாங்க. தாய்லாந்துல நாய் அரைச்சி சாப்பிடுவான். நீ நாய் அரைச்சி சாப்பிடுவது கூடாதுன்னு நம்ம தடை வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? அது அவன் விரும்புறான். நம்ம முஸ்லீம்களுக்கு என்ன சொல்லலாம்? நீங்க நாய் அரைச்சி சாப்பிடக்கூடாது, நீங்க விரும்பினா ஆடு மாடு கோழி ஒட்டு அதை சாப்பிட்டுக்கிறங்க. நமக்கு அனுமதியான சிலது இருக்குது, அவங்களுக்கு அனுமதியான சிலது இருக்குது. அவர்கள் பன்றி இறைச்சியை சாப்பிடுவார்கள், நீங்கள் பன்றி இறைச்சி சாப்பிடக்கூடாது என்று நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோமா? நாங்க சாப்பிட மாட்டோம், அவ்வளவுதான். எங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப பன்றியை சாப்பிடுவவர்கள் உண்டு, நாயை சாப்பிடுவோம் உண்டு, பூனையை சாப்பிடுவவர்கள் உண்டு. இப்படி புழுபூச்சியை சாப்பிடுறவனே சைனாக்காரன் இருக்கிறானா இல்லையா? அது அவர் அவருடைய உரிமை சார்ந்த விவகாரம். இந்த உரிமை சார்ந்த விவகாரத்தில் உயிர் வதை தான் என்று முடிவுக்கு வந்தால் அரசு எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு மிகவும் முட்டாள்தனமான ஒரு முடிவு. ஏன்னு கேட்டா, உயிர் வதைய காரணம் காட்டினாங்களே, மாடு இருக்கிறதுனால உயிர் வதை பசு வதை நடக்கிறது. ஆகவே வெளிநாட்டில இருந்து இறைச்சி இறக்குமதி செய்யறோம், வெளிநாட்டுல மட்டும் வெட்டாம அப்படியே பார்சல் பண்ண போறானா?
வெளிநாட்டில மாட்டை அறுத்து தானே ஸ்ரீலங்காக்கு அனுப்புவான். அப்ப இவங்க பிரச்சனை மாடு அறுப்பது அல்ல, உள்நாட்டில் மாடு அறுப்பது. இது என்ன லாஜிக் இருக்குதுல்ல? அறுக்க கூடாதுன்னா எந்த நாட்டிலயும் அறுக்க கூடாது, அறுக்கலாம்னா எங்கேயும் அறுத்துக்கலாம். வெளிநாட்டுல அறுத்த மாட்டை உள்நாட்டுல சாப்பிடு என்று சொன்ன, அப்ப வெளிநாட்டுல பசு வதை கூடுமா? வெளிநாட்டுல பசு வதை செய்தால் பிரச்சனை இல்லை, உள்நாட்டில் வதை செய்யக்கூடாது என்கிற ஒரு தத்துவத்தை சொல்கிறார்கள். இது புத்திசாலித்தனமான ஒரு தத்துவம் அல்ல என்பது ஆரம்ப விவகாரம். இரண்டாவது நம்ம என்ன புரியணும் சொன்னா, இதனால என்ன நடக்கும்? நம்ம சமூகத்தில் நிறைய பேர் வந்து நிஜ போராளிகள் என்பதை விட கீபோர்ட் போராளிகள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். முந்தி கார்ட்போர்ட் போராளிகள், இப்ப கீபோர்ட் போராளிகள். ஏதாவது வந்தா டைப் பண்ணு, டைப் பண்ணு, போராட்டம். பேஸ்புக்ல கண்ட கருத்துக்களை என்ன பிரச்சனைன்றதை விளங்காம கீபோர்ட் போராளிகளாக மாறிக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த கீபோர்ட் போராளிகள் விவகாரத்தினுடைய அடிப்படையை முதல்ல புரியணும். என்ன புரியணும்? நம்ம மாடறுப்பதற்கு தடை கொண்டு வருவது கூடாது என்று சொல்கிறோமே, வெறுமனே நாங்க மாடி சாப்பிடறதுக்கு மட்டும் தான் சொல்றோமா? அதுக்காக சொல்லல. இதிலே மிகப்பெரிய நாட்டு நலன் இருக்கிறது. முஸ்லிம் சமூகம் கவனிக்காத ஒரு பகுதி என்ன தெரியுமா? நாட்டுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நமக்கு எதுவும் நடந்துடக்கூடாது. மகாபேங்க கொள்ளை அடிச்சிட்டு போனா அர்ஜுன் மகேந்திரன், நம்ம சமூகத்தில் எந்த பாராளுமன்ற உறுப்பினர்களாவது எந்த தலைவர்களாவது மகாபேங்கோட மத்திய வங்கி திருடு சம்பந்தமாக பேசி இருக்கிறார்களா? அதை ஒரு பிரச்சனையாக நாம பார்க்கிறோமா? இது நம் தாய் நாடு, நாமும் வாழுகிற நாடு. இந்த நாட்டின் மத்திய வங்கியில் திருட்டு நடந்தால் அதிலே பாதிக்கப்படுபவர்கள் நாமும் தானே. அப்ப நாட்டு விவகாரத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு முஸ்லீமாக நாட்டின் குடிமகனாக இலங்கை திருமகனாக நாம் அத்தனை பேர் மேல பங்களிப்பு செலுத்தணுமா இல்லையா? மாட்டு இருக்கிறத தடை செய்யறாங்கன்றதோட இதனால் பாதிக்கப்படுபவர் அவர்கள் தான். நாம் கொஞ்சம் நாளைக்கு அமைதியாக இருப்போமே, நாம பொறுமையாக இருப்போமே, நாமையும் முந்திக்கிட்டு போகணும் என்று சொல்லி கருத்து செல்லக்கூடிய மக்கள் என்ன நினைக்கணும் தெரியுமா? மாட்டு பிரச்சனை என்பது உணவு பிரச்சனை அல்ல, உணவும் பிரச்சனை தான், ஆனா மெயின் அதல்ல, உரிமை பிரச்சனை தான் அடிப்படையானது. உணவு பிரச்சனை என்று வைத்துக் கொண்டால் கூட அது பிரச்சனை தானே. ஏன் பிரச்சனை? 2013 ராவய பத்திரிகையினுடைய ஆசிரியர் இப்பயும் உயிரோடு இருக்கிறார் விக்டர் ஐவன், அவர்கள் எழுதிய ஒரு கட்டுரை, பிரபலமான கட்டுரை, மாடறுப்பு தடுக்கப்பட்டால் என்ன நடக்கும் என்று ஒரு கட்டுரை எழுதினார். அதிலே அவர் மிக தெளிவாக குறிப்பிட்ட ஒரு விவகாரம் என்ன தெரியுமா? தாவரங்கள் தன்னுடைய உணவு தேவையை காற்றினூடாகவும் சூரிய வெளிச்சத்தின் மூலமாகவும் பெற்றுக் கொள்கின்றன. இதே நேரத்தில் மனிதர்கள் தங்களுடைய உணவு தேவையை பல வகையான மிருகங்களிலிருந்து பெற்றுக் கொள்கிறோம். குறிப்பாக மனித வாழ்க்கைக்கு புரதம் இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. அமினோ அமிலங்கள் சேர்க்கப்பட வேண்டி இருக்கிறது. 10 வகையான அமினோ அமிலங்கள் சேர்ந்தது புரதச்சத்தாக மாற்றம் பெறுகிறது. இந்த புரதச்சத்து உடம்பிலே அதிகரிக்க அதிகரிக்கத்தான் நமக்கு பலம் பெறுகிறது. இதை சுட்டிக்காட்டி அவர் என்ன சொல்றாருன்னா, கடந்த காலங்களில் குளங்கள் கட்டப்பட்ட குளங்கள்ல போய் பார்த்தீங்கன்னா இந்த யோதையன் தூக்கி வச்ச கல்லுன்னு சிலதை வச்சிருப்பான். அந்த கல்லெல்லாம் இப்ப பெகோ இயந்திரத்தினால தூக்கிறதுக்கே யோசிப்போம். அது மாதிரி கற்களை அந்த காலத்தில் மனிதர்களே தூக்கி வைத்திருக்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், இதையெல்லாம் அவங்க எப்படி தூக்கி வச்சிருப்பாங்க? அவருடைய உடலில் புரதம் மேலோங்கி இருந்தது. அவங்க ஆடு மாடு கோழி ஊக்கி எல்லாம் சாப்பிட்டாங்க, மீனை சாப்பிட்டாங்க, புரதச்சத்து மேலோங்கி இருந்ததுனால சக்தி இருந்தது. யாரெல்லாம் மாடறுப்பு தடை என்று வாழ்ந்துவார்களோ அவர்கள் இந்த சமூகத்தை நாசமாக போகிறார்கள். நான் சொல்லலை, விக்டர் ஐவன் சொல்றாரு, அந்த சமூகத்தை சேர்ந்த சகோதரரே சொல்கிறார். ஒரு சமூகத்தை சீரழிப்பதற்கு சமானமானது மாடறுப்பு தடை. அப்ப என்ன வழங்கனே, ஒரு சமூகத்தினுடைய புரதச்சத்தை இல்லாமலாகப்பட போகிறது, ஒரு நாட்டினுடைய முழு வருமானம் நஷ்டப்பட போகிறது. நம்ம ஜனாதிபதி அறிவிச்சாரு, வெளிநாட்டில் இருந்து உருளைக்கிழங்கு இறக்குமதிக்கு தடை, வெளிநாட்டில் இருந்து அந்த பெரிய வெங்காயம் இறக்குமதிக்கு தடை, வெளிநாட்டில் இருந்து மஞ்சள் தூள் எல்லா இடத்துலயும் பிடிக்கிறான். பாத்தீங்களா, ஹெராயின் பிடிக்கிற மாதிரி மஞ்சள் தூளை பிடிச்சிட்டு இருக்கான். ஏன் பிடிக்கிறான்? உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கணுங்கிறதுக்காக பிடிச்சிட்டு இருக்கான். அப்ப உள்நாட்டில் உற்பத்தி பெருக்கணுங்கிறதுக்காக வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய விவகாரங்களை எல்லாம் தடுத்து இந்த புதிய அமைச்சரவை அமைக்கப்பட்டது. அதுல கூட இந்த பத்திக் அமைச்சர் ஒருத்தரை போட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, இதெல்லாம் ஏன் போட்டதாக சொல்றாங்க? பத்திக்கு தனி அமைச்சிருக்கல, பத்திக் துறையை நாம வளர்த்தெடுக்கணும், அந்த கரும்பு விவசாயத்தை வளர்த்தெடுக்கணும், நெட் பயிர் செய்கையை வளர்த்தெடுக்கணும்னு ராஜாங்க அமைச்சின்ற பேர்ல இந்த ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி அமைச்சு போட்டாங்க. என்ன அவங்க சொன்ன லாஜிக் என்ன? அவையெல்லாம் நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தியை பெருக்க வேண்டும். இப்ப உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கணும்ங்கிற கொள்கையில் இருக்கக்கூடிய ஒரு அரசு வெளிநாட்டுல இருந்து இறைச்சியை இறக்குமதி செஞ்சா உள்நாட்டுல என்ன ஆகும்? உள்நாட்டுல மாடு வளர்க்கிறவங்க எல்லாம் முஸ்லீம்களா? அது ஒரு காலம். மாடு வளர்த்த மாடு சாப்பிடுவோம், அது வேற கதை. மாடு வளர்க்கிற இடத்துல பெரும்பாலும் இருப்பது நாம் அல்ல, பெரும்பான்மை சகோதரர்கள். நம்ம மக்கள் ஒரு சில பேர் தான் மாடு இப்ப வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பெரும்பான்மையானவர்கள், பெரும்பான்மை விவசாயிகள் மாடு வளர்க்கிறார்கள். இப்ப ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய தடை, அதாவது சஜித் பிரேமதாசனுடைய கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர், அந்த தடையை நாங்கள் வரவேற்கிறோம் என்கிறார். அவருக்கு உரிமை இருக்கிறது, வரவேற்கலாம். ஆனால் அவர் என்ன யோசிக்கணும் தெரியுமா? மலை நாட்டிலே அதிகமான மாடு வளர்ப்பில் ஈடுபடுபவர்கள் மலையக தமிழ் மக்கள்.
நாங்க மலைநாட்டுல முஸ்லீம்கள் மாடு வளர்க்கறத பாத்துக்கீங்களா? ஹெட்டர்ல பாத்துக்கிறீங்களா? நானும் பாத்துக்கிறீங்களா? மகனுவர்களை பாத்துக்கிறீங்களா? பெரும்பாலும் யார் வளர்ப்பா? மலையக தமிழ் மக்கள். அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் இதில் பாதிக்கப்படுமா இல்லையா? ஒருவர் ஒரு மாட்டை 1,00,000 ரூபாய்க்கு வாங்குவாரு. வாங்கினா ஒரு மாடு குட்டி போட்டு அது பால் தர வேண்டும் என்றால் சுமார் 3 ஆண்டுகள் பிடிக்கும். விக்டர் ஐவன் அவருடைய கட்டுரையிலேயே இதையும் சொல்லுவார், ஒரு 3 ஆண்டு பிடிக்கும். 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு 7 ஆண்டுகள் வரை அது பால் தரும். பால் தருகிற நேரத்தில் அந்த பாலை எடுத்து ஒரு விவசாயி விற்பனை செய்வார். 7 ஆண்டுக்கு பிறகு பசுமாடு பால் தருவதை நிறுத்திக் கொள்ளும். இப்ப அந்த மாட்டை என்ன செய்வீங்க? கோசாலைன்னு சொல்லி கொண்டு போட்டுருவீங்களா? இந்தியாவில் கோசாலை என்று தனியா மாநில அரசுகள் அமைச்சு இந்த மாட்டெல்லாம் கொண்டு கோசாலை போடு, நாங்க காசு கொடுத்து வாங்கிக்கிறோம். ஒரு விவசாயி பால் கறக்கிற தன்மை அற்றவுடன் ஒரு மாட்டை ஒரு இறைச்சி கடைக்கு வித்தால் குறைந்தது 1,00,000 ரூபாய்க்கு விற்பாரு. அவர் 1,00,000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு. 7 வருஷம் பால் கறந்து வித்திருப்பாரு. 7 வருஷம் வித்ததுக்கு அப்புறம் 1,00,000 ரூபாய்க்கு மேல அந்த மாட்டை விற்பாரு. அவருடைய லாபமே அதுல தங்கி இருக்குது. இப்ப நீங்க சட்டம் கொண்டு வந்தா என்னாகும்னா, 7 வருஷம் பால் கறந்துட்டு 8வது வருஷம் விற்க முடியாது. என்ன செய்வாரு? கோசாலையில கொண்டு 20,000 ரூபாய்க்கு போடுவாரு. 10,000 ரூபாய்க்கு எடுப்பீங்க, 2,000 ரூபாய்க்கு எடுப்பீங்க. மெலிபன் கம்பெனி சொன்னானா இல்லையா? இதெல்லாம் நடந்துச்சா? இதெல்லாம் நாங்க இப்படி செய்ய போறோம் அப்படி செய்ய போறோம் சொன்னாங்களே, என்ன அப்படி நடந்ததா? கடைசியில் என்னாகும்? விவசாயிகள் நஷ்டப்படுவார்கள். மாடு வளர்ப்பு தொழில் இருந்து ஓரம் கட்டப்படுவார்கள். அவர்கள் மாடு வளர்க்காவிட்டால் நாட்டிலே என்னாகும் தெரியுமா? பால் உற்பத்தி பாதிக்கப்படும். நம்ம பார்க்கிற தெரியுமா, இந்த நியூசிலாந்து பால் ஃபேக்டரி இருக்குது, அம்பேவளை இருக்குது, அதுல இருந்து தான் நமக்கு பால் வருது நினைச்சிட்டு இருக்கோம். அங்க வளர்க்கிற மாட்டுல மட்டும் தான் பால் வருதா? முக்கால்வாசி பால் எங்க இருந்து போகுது? மாடு வளர்க்க கூடிய இந்த அப்பாவி மக்களிடம் இருந்து பால்களை பெற்று தான் மாவாக மாற்றுகிறார்கள். அப்ப பால் உற்பத்திக்கு அடிப்படையாக இருப்பதே இந்த விவசாயிகள். இவங்க மாடு வளர்க்கல என்று சொன்னா நஷ்டப்படுவோம் என்ற முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா பால் உற்பத்தி தடைப்படும். அப்ப என்ன செய்வாங்க? வெளிநாட்டுல இருந்து இறைச்சிய மட்டும் இல்ல, பால் மாவை இன்னும் அதிகமாக இறக்குமதி செய்யணும். கடந்த அரசில் இருந்த இதற்கு பொறுப்பான அமைச்சர் பாராளுமன்றத்தில் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு வருடத்திற்கு சராசரியாக பால்மா இறக்குமதிக்கு இலங்கை அரசு 5,000 கோடிகளை ஒதுக்குகிறது என்றார். இப்பவே 5,000 கோடி போகுது ஒரு வருஷத்துக்கு பால்மாவை இறக்குமதி செய்ய. நீங்க மாடு அறுப்பையும் தடை செய்து விட்டால் ஒரு வருடத்திற்கு குறைந்தது 50,000 கோடிகளை பால்மாவுக்காக ஒதுக்க வேண்டி வரும். இங்கே பால் உற்பத்தி தடையாகிவிடும். அப்ப பால் உற்பத்தி தடையாகிவிட்டால் என்னாகும்? இவ்வளவு பெரிய நஷ்டம் ஏற்படும். இந்த நஷ்டம் மட்டும் இல்ல, வெளிநாட்டு காசு உள்ள வரணும் என்பதுதான் ஒரு அரசாங்கத்தினுடைய புத்திசாலித்தனமான கொள்கையா இருக்கணும். நம்ம பொருள் அவனுக்கு வித்து அவன்கிட்ட இருந்து நம்ம காசு எடுக்கணும். இப்ப நீங்க அவன்கிட்ட இருந்து காசு எடுக்கிறதுக்கு பதிலா அங்க இருந்து நாம மாட்டு இறைச்சி இறக்குமதி செஞ்சோம்னா அதுக்கு நாம டாலர்ல காசு கட்டணும். நம்ம காசு வெளியே போகுது. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருந்து மாட்டை அங்க அனுப்புவாங்க. முழு மாட்டையும் யாரும் அங்க அனுப்புறது இல்ல, அதை புரிஞ்சுக்கிறேன்னு. முழு மாட்டையும் சாச்சிக்கிட்டு போய் கப்பல்ல ஏத்தி அனுப்பிடுவானா? அது பால் மாடு, ஜெர்சி வகை பாலுக்குன்ற சில மாடு இருக்குது, அதை ஆஸ்திரேலியாவில இருந்து இறக்குமதி செய்வாங்க மாட்டையே. அதை டென்மார்க்ல இருந்து இறக்குமதி செய்வாங்க மாட்டையே. இலங்கை போன்ற நாடுகள்ல இருந்து இறைச்சியை தான் ஏற்றுமதி பண்ணுவாங்க. இதுக்கு முன்னுதாரணம் யார் தெரியுமா? சிறந்த முன்னுதாரணம் இந்தியா. மோடி அரசு ஆட்சிக்கு வந்ததோட கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பதாக பசுவதை தடை சட்டம் என்ற கொண்டு வந்து இதே வேலையை செஞ்சாங்க. செஞ்சுட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? எல்லா மாடுகளையும் கோசாலையில நாங்க வாங்கிக்கிறோம், ஒவ்வொரு மாநில அரசும். சரியாயிச்சா? மாநில அரசுகளை அந்த சட்டத்தை தூக்கி வீசி விட்டது. பல மாநிலங்களில் அந்த சட்டம் நடைமுறையில் இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக சொன்ன இந்திய அரசு என்ன செய்தது? இந்தியாவில் இருக்கிற மாட்டை எல்லாம் மறுத்து அவன் ஏற்றுமதி செஞ்சான். உள்நாட்டில் நீங்க இருக்காதீங்க, நாங்க அடுத்து ஏற்றுமதி பண்ணுவோம். இந்த அல் கபீர் ஒரு நிறுவனம் இருக்குது சவுதி அரேபியா, மற்ற நாடுகள் எல்லாம் பெரும்பாலும் இறைச்சிக்கு அல் கபீர் இறைச்சி தான் எடுப்பாங்க. இந்த அல் கபீர் யார் செய்யறது? நம்மளோட ஒரு கபீர் நானா செய்யறதா? அப்துல்லா செய்யறதா? இப்ராஹிம் செய்யறதா? இந்திய மத்திய அரசினுடைய ஒரு இந்து செய்கிற தொழிற்சாலை அது. அவர்கள் ஏற்றுமதி செய்தார்கள். இவ்வளவு ஒரு முட்டாள்தனமான முடிவா போச்சு. மாட்டறுத்து கடைசியில் என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு 10,000 மாடு அறுக்கிறோம் வச்சுக்கிறேங்க. ஒரு நாளைக்கு கொஞ்சம் 50,000 மாடு அறுப்பாங்க, ஒரு 10,000 வச்சுக்கிறேங்க. அறுக்காமல் விட்டு விட்டோம். 10 நாட்களுக்கு 1,00,000 மாடுகள், 30 நாட்களுக்கு 3,00,000 மாடுகள், ஒரு மாசத்துக்கு 3,00,000 மாடுகள் அறுக்காமல் தடைப்படும். ஒரு வருடத்திற்கு 3,00,000 மாட்டை யோசிச்சு பாருங்க, 36,00,000 மாடுகள் ஒரு வருடத்திற்கு அறுக்காமல் விடப்படும். என்ன தெரியுமா கடைசியில? ஒரு 10 வருஷம் போனா நம்ம தலைக்கு நாட்டுக்கு இவ்வளவு கடன் என்று சொல்லுவாங்க தெரியுமா? முந்தி இப்பயும் சொல்லுவாங்க, ஒரு ஆள் சராசரியா இலங்கையில ஒரு ஆள் ஒரு 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் கடன்ல இருக்கிறோம்.
நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த கடனை கொடுத்தோம்னா நாட்டு கடனை அடைச்சிடலாம் ஒரு பட்டியல் போடுவாங்க. இது மாதிரி என்ன ஆயிரும்னா ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு ஒரு ஆளுக்கு சராசரியாக 10 மாடு இருக்குதுன்னு கணக்கு சொல்லுவான். ரோட்ல வாகன நெரிசல்லையே போக முடியாம இருக்கு. அது போல கொழும்புல சிக்னல் லைட் வச்சா வாகனத்துல போற நிப்பான். எரும மாடு நிக்குமா? எரும மாட்டுக்கு சிக்னல் லைட் போட்டு கட்டுப்படுத்துவீங்களா? நாடு முழுக்க மனிதர்களுக்கு பதிலாக பசுமாடுகள் நாட்டில் திரிய வேண்டிய நிலை ஏற்படும். இதெல்லாம் ஒரு புத்திசாலித்தனமான அரசு யோசிக்கணுமா இல்லையா? யோசிச்சுதானே இது மாதிரி ஒரு முடிவுகள் இருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக மாடு வளர்க்கிறவன் மாட்டை வளர்க்க மாட்டேன் கோசாலைக்கு கொடுத்துட்டான்னு வைங்க, மேய்ச்சல் நிலம் எங்க இருக்குதா? கொழும்புல மாடு அறுத்து எடுக்கிறதுக்கு ஆள் இருக்குது, மேய்க்கிறதுக்கு இடம் இருக்குதா? எங்க மேய்ப்பான்? மாளிகாவத்தில் மாடு மேய்க்கிறதுக்கு இடம் இருக்குதா? புதுக்கடையில மாடு மேய்க்கிறதுக்கு இடம் இருக்குதா? எங்க இருக்குது? அப்ப மேய்ச்சல் நிலம் இல்ல. ஒரு சில ஒரு இந்த ஹோட்டல் சமவெளி மாதிரி பகுதிகள் அதுக்குண்டு ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க மாடு வளர்ப்புக்கு என்று சொல்லி. அந்த இடங்களை தவிர வேறு எந்த இடத்துல மாடு வளர்ப்புக்கு இடம் இருக்கிறது? அப்ப மாடுகள் எல்லாம் அனாதையாக நடு ரோட்டில் திரிகிற நிலை ஏற்படும். அப்பொழுது மாடுகளுக்கும் அனாதை இல்லம் கட்ட வேண்டிய நிலை ஏற்படும். மனுஷனுக்கு கட்டுறது போய் எவ்வளவு புத்திசாலித்தனமா யோசிக்க வேண்டிய இடத்துல எவ்வளவு கூமுட்டத்தனமா யோசிக்கிறாங்கன்னு பாக்குறீங்களா? இது வந்ததோட அல்லாஹ்வுடைய ஒரு அருள் என்னன்னு கேட்டா, அவர்கள் அறிவிக்கிறார்கள் நாம் உடனடியாக நீதிமன்றம் செல்வோம் என்று அறிவிக்கிறோம். அடுத்த நாள் நேத்து அமைச்சர் கெஹலிய ரம்புக்கல்ல ஊடக மாநாட்டிலே சொல்லுகிறார், ஒரு மாதத்திற்கு உத்தேசமாக தள்ளி வைக்கிறோம், பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்த இருக்கிறோம். இன்றைக்கு வருகிற தகவல், மாட்டு இறைச்சி கடை உரிமையாளர்கள் எல்லாம் போர்க்கொடி தூக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். மாடு இருக்கிறது கூட நினைச்சுக்கிட்டு என்னமோ நம்ம மட்டும் தான் இருக்கிறோம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மாடு இருக்கிற உரிமையாளர்கள் சங்கம் போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிடும். விவசாயிகள் போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்தியாவில் விவசாயிகள் எலிய சாப்பிட்டு போராட்டம் நடத்தினா, டெல்லியில மாட்டு இறைச்சி சாப்பிட வேணாம்ங்கிற நாங்க எலிக்கறி சாப்பிடுறோம் போராட்டம் நடத்தின நிர்வாணமாக. இந்த மாதிரி ஒரு ஜனநாயக விரோத செயலை செய்ய போனால் இப்படியான ஒரு நிலைகளை அரசு சந்திக்க ஏற்படும். அப்ப நாட்டுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு காரியத்துல இப்படி இயங்கலாமா, இப்படி யோசிக்கலாமா? விக்டர் ஐவன் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? இந்தியா பால் உற்பத்தியில் முன்னிலையில் இருப்பதற்கான அடிப்படை காரணமே அங்க இருக்கக்கூடிய 177 மில்லியன் முஸ்லீம்கள் இறைச்சி சாப்பிடுவதுதான் என்கிறார். இதுல தத்துவம் என்ன? முஸ்லீம்கள் மட்டும் அங்க இறைச்சி சாப்பிடலன்னா இந்தியாவில பால் உற்பத்தியே கிடையாது. இங்க பால் உற்பத்தி ஓஹோ ஆகான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, மாட்டு இறைச்சிக்கு நீங்க தடை விதிச்சா பால் உற்பத்தி நடுத்தருவுல வந்து நிக்கும். அப்ப உங்களுக்கு தெரியும், ஆஹா நம்ம பெரிய ஒரு பிழையை செஞ்சிட்டோமே, முட்டாள்தனமான முடிவே என்கிற ஒரு இடத்திற்கு வந்து விடுவார்கள். அப்ப என்ன புரியணும்? இது ஒரு அடிப்படையான ஒரு தத்துவ ரீதியிலான ஒரு தடை கிடையாது, நியாயமற்ற ஒரு தடை. நாம் முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் என்ன புரியணும் தெரியுமா? இதிலே நம்முடைய உணவு உரிமையும் இருக்கிறது, மார்க்க உரிமையும் இருக்கிறது. உணவு உரிமை என்ன? நாம் நமக்கு மட்டும் இல்ல, எல்லா சமூகத்தவர்களுக்கும் எதை சாப்பிட வேண்டும் என்பது அவர்களுடைய உரிமை. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், தமிழ் முற்போக்கு கூட்டணியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மாட்டிறைச்சி தடை வரவேற்கிறேன் என்று அறிக்கை விடுகிறார். அதே முற்போக்கு கூட்டணியினுடைய தலைவர் முன்னாள் அமைச்சர் இன்னால் பாராளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் அவர்கள் என்ன எழுதினாரு? அவருடைய ஒபிஷியல் பேஸ்புக்ல என்ன போட்டாரு? மாட்டிறைச்சி தேசிய உணவாகி பல வருடங்கள் ஆகிவிட்டது ப்ரோ. அவர் அப்படி எழுதுறாரு, மாட்டிறைச்சிக்கு தடை கொண்டு வர்றீங்க, மாட்டிறைச்சி தேசிய உணவாகி நாட்டுக்குள்ள பல வருடங்கள் ஆகிவிட்டது ப்ரோங்கிறாரு. இங்க முஸ்லீம் மட்டும் மாட்டிறைச்சி சாப்பிடல, அது ஒரு தேசிய உணவு மாதிரி ஆயிடுச்சு, எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு நிலையில தான் இன்றைக்கு நம்முடைய நாடு இருக்கிறது. அப்ப உணவு என்பது அவர் அவருடைய உரிமை, அவர் அவர் அதை பற்றி யோசிக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு குருபான் ஒரு கடமை இருக்கிறது, அதையே நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம். லேசு என்ன தெரியுமா? நம்ம ஆக்களுக்கு சில பேருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, நமக்கு தான் இருக்கிறாரே இருக்கிறார் ஒரு முஃப்தி, அவர் ஏதாவது ஒன்று பார்த்து நமக்கு ஏத்த மாதிரி ஒன்று சொல்லிடுவாரு, அதனால அதை கண்டினியூ பண்ணிக்கிறோம் என்று ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. இன்னொரு கூட்டம் இல்ல, அது அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், இத ஒரு உரிமை பிரச்சனைய சாப்பாட்டு பிரச்சனையா யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோமே, யோசிக்கும் போது என்ன யோசிக்கணும்? சரி, கூட்டு குருபான் என்ற ஒரு சட்டம் இருக்கிறதே, குருபானின் இடத்துல மாடுகளை 7 பேர் சேர்ந்து கூட்டு குருபான் செய்ய முடியும். இப்ப கூட்டு குருபான் இடத்துக்கு என்ன செய்ய போறிய? வெளிநாட்டு இறைச்சி ஒரு 70 கிலோவை எடுத்து 7 பேர் பிரிச்சு கொள்ள போறோமா? 10-10 கிலோவா? அதுக்கு பேர் தான் கூட்டு குருபானு சொல்ல போறீங்களா? அப்ப இதுல குருபானி என்ற ஒரு கடமை இருக்கிறது என்பதை ஏன் யோசிக்கல? இப்ப என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அது என்ன? ஆட்டையும் குருபான் கொடுக்கலாம் தானே, கொடுத்துட்டு போங்க. ஆமா, இப்ப ஆடு 25,000 ரூபாய்க்கு வாங்க, என்ன விலைன்னு எனக்கு தெரியல, இப்ப 25,000 ரூபாய்க்கு வாங்குவீங்க, மாட்டிறைச்சிக்கு தடைன்ட்டு ஆடு எவ்வளவு போய் கேட்டு பாருங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? 2,00,000. இதுக்கு நீங்க மாடே வாங்கி அறுத்துடலாம்.
என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? மாட்டிறைச்சி தடுத்தா என்ன என்ன நடக்க போகுது என்று கேட்கிறார்கள். மாடு இறைச்சி சாப்பிடுவதை தடுத்தால் அத்தனை உணவுகளும் விலையேற்றம் நடக்கும். மாட்டை சாப்பிடக்கூடாது. சரி, இப்ப எதை சாப்பிடணும்? கோழியை சாப்பிடணுமா? இப்ப ஒரு கிலோ கோழி 600 ரூபான்னா, மாட்டிறைச்சிக்கு தடை வந்தால் ஒரு கிலோ கோழி 1000 ரூபான்னு ஆகும். வாங்குவீங்களா? ஒரு கிலோ கத்திரிக்காய் 150 ரூபான்னா, ஒரு கிலோ கத்திரிக்காய் 250 ரூபான்னு ஆகும். ஒரு கிலோ கோவா 50 ரூபான்னா, ஒரு கிலோ கோவா 500 ரூபான்னு ஆகும். ஏன் தெரியுமா? எல்லாவற்றையும் எல்லோரும் சுவைக்கலாம் என்று இருக்கிற போதுதான் உணவுகளுடைய விலை ஒரு கட்டுக்குள் இருக்கும். ஆளாளுக்கு நீ இதைத்தான் சாப்பிடணும்னு ரூல் போட்டீங்கன்னா, எல்லோரும் ஒரு உணவை நோக்கி வருகிற போது என்னாகும்? விலை கூடிக்கொண்டுதான் இருக்கும். பிஸ்ஸா ஏன் அவ்வளவுக்கு கூடுதலா விலை விற்கிறான்? பிஸ்ஸா பர்கர் விற்கிறானா இல்லையா? ஏன் விலை கூட? எல்லாரும் பீஸாவை தேடி போய்கிட்டு இருக்கிறோம். பீஸா மாதிரி உள்ள மற்ற உணவுகளையும் தேடி பாருங்க, விலை குறைவா போயிரும். அப்ப என்ன இது லாஜிக்கு? சாதாரணமாக யோசிக்கணும். அப்ப குருபான் என்பது நம்முடைய கடமை. அந்த கடமையை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்கிற மாட்டு பார்சலை வைத்து நிறைவேற்ற முடியாது. உள்நாட்டிலே இருக்கக்கூடிய மார்க்கம் சொல்லுகிற அடிப்படையில் அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும். ஆனா என்ன சொல்றாங்க? ஸ்மார்ட் இறைச்சி சாப்பிடலண்டா என்ன? நமக்கு மத்த இறைச்சி சாப்பிடலாம் இருக்குதானே, அறுக்கத்தானே வேணாம்ங்கிறாங்க. அறுக்கத்தான் வேண்டாம் என்பது உணவு பிரச்சனை அல்லப்பா, உரிமை பிரச்சனை. உதாரணத்திற்கு ஒன்றை சொல்லுகிறேன். நாம் எல்லாம் அடிக்கடி பேசக்கூடிய ஒரு செய்திதான், நமக்கெல்லாம் தெரியும். இலங்கையிலே 1905 5ஆம் மாதம் 2ஆம் தேதி, அதாவது உயர் நீதிமன்றத்தில் வழக்காடுவதற்காக அப்போது இருந்த சட்டத்தரணி அப்துல் காதர் அவர்கள் துருக்கி தொப்பி அணிந்து கொண்டு, கோட் அணிந்து கொண்டு நீதிமன்றத்திற்கு சென்றார். அப்போது இருந்த ஆங்கிலேய நீதிபதி லயட் அவர்கள் என்ன சொன்னார்? துருக்கி தொப்பி அணிந்து கொண்டு நீதிமன்றத்தில் வழக்காட முடியாது என்றார். இப்ப இருக்கிற இந்த கீபோர்ட் வீரர்கள், பேஸ்புக் வீரர்கள் இருந்திருந்தா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சரிதானே, கோர்ட்ஸுக்கு கோர்ட்டுக்கு போகல, கோட்டை போட்டு போக வேண்டியதானே, எதுக்கு தொப்பிய போட்டு போனாருன்னு கேட்பாங்க. அப்படித்தான் கேட்பாங்க. ஆனா அன்றைக்கு நம்முடைய சமூகம் அப்படி கேட்கவில்லை. தொப்பி அணிந்து கொண்டு செல்லலாம் என்பது அவருடைய உரிமை. நீதிபதி ஒரு சட்டத்தரணி எதை உடுத்துட்டு வரணுங்கிறத நீதிபதி தீர்மானிக்க கூடாது. இவர் வெளியே வந்து அறிஞர் அப்துல் அசீஸை சந்தித்து சொல்லுகிறார். அறிஞர் அப்துல் அசீஸ் 21 பேர் கொண்ட ஒரு குழுவை அமைக்கிறார், துருக்கி தொப்பி போராட்ட குழு. அந்த துருக்கி தொப்பி போராட்ட குழு என்ன செய்தது கேட்டா, 1905 12ஆம் மாதம் 31ஆம் தேதி மருதானில் இப்ப இருக்கிற ஜாகிரா கல்லூரி வளாகத்தில் துருக்கி தொப்பி போராட்டம் என்ற ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள். இந்த போராட்டத்திற்கு முன்பதாக நாடு முழுவதும் அன்றைய 1905 நாடு முழுக்க 30 தலைநகரங்கள்ல முஸ்லிம்கள் சார்பாக துருக்கி தொப்பி நம்முடைய உரிமை, மார்க்க கடமை இல்ல உரிமை, அதை நாம் விட்டுவிடக் கூடாது என்று விழிப்புணர்வு நடத்தப்படுகிறது. முஸ்லிம் நேசன் போன்ற இஸ்லாமிய பத்திரிகைகள் அதற்காக அன்றைக்கு முழு மூச்சோடு ஈடுபட்டது. இறுதியில் மருதானையில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் மாநாடு, துருக்கி தொப்பி மீட்பு மாநாட்டில் எத்தனை பேர் கலந்து கொண்டாங்க தெரியுமா? சுமார் 30,000 பேர் கலந்து கொண்டதாக வரலாறு முஸ்லிம் நேசன் சொல்லுகிறது. வரலாறு சொல்லுது 1905 ஒரு துருக்கி தொப்பிக்காக 30,000 பேரை அறிஞர் அப்துல் அசீஸ் தலைமையில், அறிஞர் அப்துல் அசீஸ் சித்திலப்பை டாக்டர் கலீல் உள்ளிட்டவர்கள் எல்லாம் சேர்ந்து அவ்வளவு பேரை கூப்பிட்டு போராடினாங்க. போராடினதோட நிக்கல, அடுத்து என்ன செஞ்சாங்க தெரியுமா? அப்பவும் லயட்டு இறங்கி வரல, பிரித்தானியா சென்றார்கள். பிரித்தானிய நீதிமன்றத்தில் வழக்காடினார்கள். அங்கிருந்த மன்னர்களை, அங்கிருந்த தலைவர்களை சந்தித்தார்கள். இது எங்களுடைய உரிமை பிரச்சனை என்று எடுத்து சொன்னார்கள். இறுதியில் பிரித்தானியா என்ன அறிவித்தது? நீதிமன்றத்திற்கு வழக்காட செல்லுகிற ஒரு சட்டத்தரணி, அவர் விரும்பினால் துருக்கி தொப்பி அணிந்து கொண்டு நீதிமன்றம் செல்ல முடியும். இன்னைக்கு போகலாம், இன்னைக்கு போற லோயர் ஒருத்தர் கோட்டையும் போட்டு ஒரு துருக்கி தொப்பியை போட்டுக்கிட்டு போகலாம். யாரும் அப்படி போறதில்லை, விரும்பினால் போக முடியும். தொப்பிக்காக போராடிய சமூகம் மாடறுப்பது உணவு பிரச்சனை என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். பார்த்தீர்களா? ஏன் தொப்பிக்கா அன்னைக்கு இந்த ஆக்கள் இருந்திருந்தா என்ன சொல்லிருப்பாங்க? உண்மைதான், இதுக்கு தேவைக்கில்லாத வேலை, கோட்டை போட்டு போக வேண்டியதானே, தொப்பியை போட்டு இவர் எதுக்கு போனாரு, இவர் வீம்பு பிடிச்சவர், அறிஞர் அப்துல் அசீஸுக்கும் பைத்தியம் பிடிச்சிருச்சு, பேசிருப்பாங்களா இல்லையா? இன்னைக்கு நமக்கு சொல்லுகிற எல்லா எடுத்துருக்கு, இவங்களுக்கு எந்த தேவைக்கில்லாத வேலை, இவங்க கொஞ்சம் இவங்க பொறுமையா இருக்க வேண்டியதானே, பார்க்க வேண்டியவங்க பாத்துக்கிடுவாங்க தானே. என்ன சொல்றாங்க? பார்க்க வேண்டியவங்க பாத்துக்கிடுவாங்களா, பொறுமையா இருக்க, நாங்க இதுக்கு மட்டும் தான் பேசினோமா? எல்லாம் யோசிச்சு பாருங்க. இந்த தொப்பி அணிந்து கொண்டு ஐடென்டி கார்டுக்கு போட்டோ பிடிக்க கூடாது என்று பிரச்சனையை கிளப்பினார்கள். நான் தொப்பி போட்டுக்கிறேனா? தௌஹீத்வாதிகள் யாராவது தொப்பி போடுறாங்களா? மார்க்கத்துல இல்லது, அதனால செய்ய மாட்டோம். ஆனா நாம எதுக்கு போராடினோம்? மார்க்கத்தில் இல்லை என்பது எங்களுடைய பிரச்சனை. ஒருவன் தொப்பி போட்டுக்கொண்டு ஐடென்டி கார்டுக்கு, தேசிய அடையாள அட்டைக்கு போட்டோ பிடிக்கலாம் என்பது அவனுடைய உரிமை. அதை எப்படி தடுப்பீர்கள்?
அப்ப தொப்பி போடாம போட்டோ பிடிக்க வேண்டியதானே என்று சொல்லுவீங்க. அப்படித்தானே சொன்னாங்க, கொரோனாவுல ஜனாசாவை எரிக்கிறார்கள், எரிப்பது கூடாது, அதற்கு எதிராக போராட வேண்டும் என்று கொரோனா நேரத்தில் நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளவு ஒரு இறுக்கமான நேரம் அது. அரசு அந்த கருத்தை சொல்லியவுடன் அதற்கு எதிராக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். பல சகோதரர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க பாத்துக்கிடுவாங்க, அவங்க பாத்துக்கிடுவாங்க சொன்னீங்களா, அந்த அவங்க என்ன செஞ்சாங்க, ஜனாசா அடக்கிற போராட்டத்தை சாம்பலுக்கான போராட்டமா மாத்தி விட்டாரு. இப்ப ஜனாசாவை பத்தி யாருக்காவது கவலை இருக்குதா? சில பேர் கேட்கிறார்கள், மாட்டுக்காக நீதிமன்றம் செல்வோம் என்று சொன்ன சிடிஜே ஏன் கொரோனா ஜனாசா எரிப்புக்காக நீதிமன்றம் செல்லவில்லை? சரி, நாங்க போகல சொல்ற, நீங்க யாராவது போனீங்களா? நாங்க போகல, நீங்க யாராவது போனீங்களா? போகல இல்ல, நாங்க ஏன் போகல? ஒரே பிரச்சனைக்கு பத்து பேர் என் கோர்ட்டுக்கு போகணும். இந்த பிரச்சனை வரும்போது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் அலிசாஹிர், அப்போது இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் அலிசாஹிர் மௌலானா, இவர்கள் உள்ளிட்டவர்கள் சென்று உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறார்கள். ஏசிஎம்சி சார்பாக அமீர் அலி, அப்போது இருந்த பாராளுமன்ற உறுப்பினர், இப்போது இருக்கிற ரிஷாத் பதியுதீன் உள்ளிட்டவர்கள் நீதிமன்றம் சென்று வழக்கு பதிவு செய்கிறார்கள். அதே போன்று முஸ்லீம் கவுன்சில் சார்பாக என்ன மமீன் சார்பாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. இப்படி கிட்டத்தட்ட 12 குழுக்கள் வழக்கு பதிவு செய்திருக்கிறது. முன் நேற்றைய தினம்தான் அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துட்டு மீண்டும் நவம்பர் மாதத்திற்கு 26ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கிறார்கள். ஒரே வழக்குக்கு 12 பேர், ஒரே பிரச்சனைக்கு 12 பேர் கேஸ் போட்டிருக்கான். 11வது நாங்களும் ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவழிச்சு கேஸ் போடுறதுக்கு நாங்க தலையை மத்த பக்கம் வச்சுக்கிட்டு தெரியுமா? யோசிக்க வேணாமா? புத்திசாலித்தனமா யோசிக்க மாட்டீங்களா? ஒரே பிரச்சனைக்கு ஏன் 10 பேர் கேஸ் போடணும்? இந்த பிரச்சனைக்கும் நாங்கள் கேஸ் போடாம இருக்கிறோம், பிரச்சனை இல்லை. யாராவது முன்வாங்க, சிடிஜே கேஸ் போடாதீங்க, நாங்க கோர்ட்டுக்கு போறோம். ஏசிஎம்சி முன்வாங்க, எஸ்எல்எம்சி முன்வாங்க, ஜம்யத்துலமா முன்வாங்க, எல்லாத்துக்கும் மேல நாங்க ஒதுக்கிடுறோம். எங்களுக்கு எதுக்கு செலவு மிச்சம்? எந்த பிரச்சனையும் இல்லையே. அப்ப என்ன அறியுமா, அதாவது நமக்கு ஒத்த கண்ணு போனாலும் பரவாயில்லை, அவங்களுக்கு 2 கண்ணு போயிடும். இவங்க பேசிட்டாங்களே, இவங்க இதுக்கு எதிராக பேசுறாங்க. நான் கேட்கிறேன், நாங்க பேசாம இருக்கிறோம் பாவா, நீங்க யாராவது பேசுங்களே. நான் கேட்கிறேன், எதை சொன்னாலும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உலமா சபை பார்த்துக் கொள்வார்கள். சில பட்டியலை சொல்லுகிறேன். தம்புள்ளை பள்ளிவாயில் உடைக்கப்பட்டது, உலமா சபையும் நம்முடைய தலைவர்களும் பார்த்துக் கொள்வார்கள், பார்த்துக் கொள்வார்கள் என்று சொன்னோமே, இன்றைக்கு ஒரு ஆட்சி மாறி இன்னொரு ஆட்சி மாறி கிட்டத்தட்ட 10 வருடங்கள் கடந்து விட்டது. தீர்வு கிடைத்தா தம்புள்ளை பள்ளிவாயலுக்கு? தீர்வு எடுத்து கொடுத்துட்டோமா? நாங்க போய் பேச போனோம், என்ன சொன்னார்கள்? நீங்க எல்லாம் கிழிக்க தேவையில்லை, நாங்க பார்த்துக்கிறோம் என்றார்கள். பார்த்துக் கொண்டார்களா? மூலவத்த பள்ளிவாயல் எங்கு? கிராண்ட் பாஸ் பள்ளிவாயல். இரவோடு இரவாக இன்றைக்கும் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும். கிராண்ட் பாஸ் பள்ளிவாயல் பிரச்சனைக்கு இரவு முழுவதும் உயிரை பணையம் வைத்து போராடியது யார்? ஜம்யத்துலமா வந்ததா? முஃப்தி சாப் வந்தாரா? அங்க நின்றது முழுவதும் தௌஹீத் சகோதரர்கள். அங்கு நின்று அந்த பள்ளிக்காக போராடினோம். இரவு 3 மணி வரை நின்று போராடி இந்த பள்ளியை விட்டு நகர மாட்டோம் என்று போராடி கொண்டு வரும்போது அடுத்த நாள் லேசா போய் என்ன சொன்னாங்க, எங்களுக்கு இந்த பள்ளி குடோன் குடோன் மாதிரியே இருக்கட்டும், நாங்க பழைய பள்ளிக்கு போறோம் என்று பழைய பள்ளிக்கு சென்று விட்டார்கள். அந்த பள்ளி இழுத்து மூடப்பட்டது. நல்லத பார்த்துக் கொள்வோம், பார்த்துக் கொள்வோம் என்று சொன்னார்களே, பார்த்துக் கொண்டார்களா? மாகாண சபைகள் திருத்த சட்டம் மூலம், உள்ளூராட்சி சபைகள் திருத்த சட்டம் மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் என்பது அப்படியே முழுமையாக வட்டார தேர்தல் முறையாக மாற்றப்பட்டது. இதற்கு எதிராக நாடு முழுக்க 40க்கும் மேற்பட்ட பொதுக்கூட்டங்களை போட்டு கொழும்பு வைட் பார்க்கில் மிகப்பெரிய மாநாட்டை நடத்தி இது முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய அநியாயம், அநீதி, நம்முடைய பிரதிநிதித்துவமே குறையும் என்று போராடினோமே, அப்ப என்ன சொன்னாங்க, இவங்களுக்கு தெரிஞ்ச அரசியல், இவங்க அரசியல் பேசுதுங்க, நாங்க சொல்றோம் இப்படி ஒன்று நடக்காது, எந்த பிரச்சனையும் இல்லைண்டாங்க. அந்த தேர்தல் முறைப்படி உள்ளூராட்சி சபைகள் எலெக்ஷன் வச்சு முடிச்சதோட அப்ப புகட்டுவ பெரும் வெற்றி அடைகிறார்கள். வெளியே வந்து முதலாவது மஹிந்த ராஜபக்சே என்ன பேட்டி கொடுத்தாரு, நாங்க வெண்டுட்டோம்னா, ஆனா இந்த தேர்தல் கிரமங்கிறது சிறுபான்மை மக்களுக்கு பெரும் பாதிப்பு. அவங்க வெண்டுட்டு சொன்னாரு. அதுக்கப்புறம் ரவுஃபகிம் சொன்னாரு, முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன சொன்னாரு, ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானமே நிறைவேற்றினார்கள், அவர்கள் கொண்டு வந்த திருத்த சட்டம் மூலம் பிழை என்று. இன்று வரைக்கும் மாகாண சபைகள் தேர்தல் நடத்த முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? அதுதான். இப்பயும் சொல்றோம், மீண்டும் இந்த அரசு விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை மாற்றி தொகுதி வாரி பிரதிநிதித்துவத்தை கொண்டு வருவதாக அறிவித்திருக்கிறார்கள். 70க்கு 30 கொண்டு வருவோம் அறிவிச்சிருக்கிறாங்க. இதனாலும் இந்த முறை கொண்டு வரப்பட்டால் இன்னைக்கு 22 பேர் பார்லிமெண்ட்ல முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, 20க்கு மேல இருக்கிறாங்க. அப்படியே 5, 4, 3 குறைந்துவிடும். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்து ஒருத்தர் கூட பாராளுமன்றம் செல்ல முடியாது. ஆபீஸ் நசீர் பாராளுமன்றம் சென்றார். இதற்கு பிறகு அந்த புதிய சிஸ்டம் வந்தா ஒருத்தர் பாராளுமன்றம் செல்ல வேண்டும் என்றால் 60,000 வாக்குகள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே பெற வேண்டி வரும். உதாரணத்துக்கு சொல்றேன், இதை சொல்லும் போது இவங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் பாங்க, எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு தலையில துண்ட போட்டு வந்து என்ன செய்யும் பாங்க. அப்ப அன்றைக்கு நாங்கள் பேசும்போது இதையே சொன்னார்கள், பொதுபல சேனாவினால்
குர்ஆனுக்கு எதிராக விவாத அழைப்பு விடுக்கப்பட்டது. நாங்க விவாத அழைப்பை ஏத்துக்கிறோம் என்று அறிவிச்சோம். என்ன சொன்னாங்க தெரியுமா? இவங்க முந்திரி கொட்ட மாதிரி பாயிராங்க, இவங்க எதுக்கு பாயணும், ஜம்மியத்துலமா பாத்துக்கிடுவாங்க பாத்துக்கிடுவாங்கன்னு சொன்னீங்கல்ல, ஜம்மியத்துல் உலமா சார்பில் விவாத அழைப்பை ஏற்றுக்கொண்டார்களா? இல்ல, நாங்க அவங்களுக்கு கடிதம் அனுப்பினோம் ஆபீஷியலா, விவாத அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், நாங்கள் எங்களுடைய பேனரை தூக்கி எறிந்து விட்டு ஜம்மியத்துல் உலமா சார்பில் நாங்கள் அமர்ந்து விவாதிக்கிறோம், நீங்க அமர்ந்து விவாதிக்க வேணாம், உங்களுக்கு சார்பா நாங்க உட்கார்ந்து பேசுறேங்க, ஆனா உங்களோட பேனரை கீழே பேசுறோம், உலமா சபை விவாதம் பண்ணி நின்று இருக்கும், அப்படி பண்றோம் ஏற்றுக்கொண்டார்களா? அவன் ஒரு பட்டியலை போட்டு கேள்வி கேட்டான், இத்தனை கேள்வி இருக்குது இஸ்லாத்தை பத்தி, பதில் சொன்னீர்களா? நாங்கள் பதில் சொன்னோம், நம்ம எதையாவது சொல்ல போகல, நீங்க மூடி கொண்டிருந்தா போதும். இவங்க மாடு இறைச்சி பிரச்சனைக்காக கோர்ட்ஸுக்கு போவோம்ங்கிறாங்களே, அதை விட பெரிய பிரச்சனை இந்த முஸ்லீம் தனியார் சட்ட பிரச்சனை இருக்குது, இதுக்கு கோர்ட்ஸுக்கு போனாங்களா? முதல் விவகாரம் என்னன்னா, எதுக்கு எப்ப கோர்ட்ஸுக்கு போகணும்ன்ற ஒரு விதிமுறை இருக்குது. முஸ்லீம் தனியார் சட்டம் இன்னும் சட்டமாக்கப்படவே இல்லை, இருக்கிற சட்டத்தை திருத்தவே இல்லை. அவர் திருத்தி அவர் கேபினெட்டுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் பாராளுமன்றத்துக்கு போட்டு அதுல பிரச்சனை இருந்தா தான் கோர்ட்ஸுக்கு போகணும். கோர்ட்ஸுக்கு போனீங்க போனாங்களா போனாங்களான்னு கேட்கிறவங்க ஒண்ணு மறந்துட்டாங்க தெரியுமா? நாங்கள் கோர்ட்ஸுக்கு போறோமா என்று கேட்கிறீர்கள், நீதிமன்றத்தை நாடினீர்களா என்று கேட்கிறீர்கள். இந்த ஜமாத்தினுடைய செயலாளர் அதற்காகத்தான் சிறைச்சாலையில் 26 நாட்கள் கழித்தார். இதை மறந்துட்டோமா? இந்த ஜமாத்தினுடைய செயலாளர் சிறை சென்றாரு, எதுக்கு போனார்? உள்ளூட்டு பிரச்சனையா, எங்க சொந்த பிரச்சனையா? எம்எம்டிஏ முஸ்லிம் தனியார் சட்டத்தை ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகைக்காக கடந்த அரசு கண்டனிட்ட மாதிரி திருத்த போகிறது. அந்த வரி சலுகையை பெற்றுக் கொள்வதற்காக எங்களுடைய உரிமையில் கை வைக்க கூடாது என்று நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் பேசியதற்காகத்தான் அதற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்து 26 நாட்கள் சிறையில் வைத்தார்கள். அந்த கைதுக்கு முதல் நாள் அல்லது 2 நாட்களுக்கு முன்பதாக அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா உள்ளிட்ட 17 அமைப்புகளோடு நாங்கள் நடத்திய சந்திப்பை பற்றி ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். இன்றைக்கு இந்த கதை பேசுகிறவர்கள் அன்றைக்கு என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ் சாட்சியாளன், அவர்கள் மறுக்க மாட்டார்கள், மறுத்தால் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். அந்த கூட்டத்தில் பேசியதற்காக அவர்கள் சொன்னார்கள், நீங்க கூட்டத்தில் பேசுறீ ஆர்ப்பாட்டத்தில் நாங்க அதுக்கு வர முடியல, சில பேர் கௌரவ பிரச்சனை இருக்கும்ல வர முடியல, ஆனா நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நேரடியாக பார்த்து கொண்டு அல்லாஹ் அக்பர் தக்பீர் சொல்லிக் கொண்டிருந்தோம் என்று கட்டி அணைத்து விடை பெற்றார்கள். விடை பெற்று போய் அடுத்த நாள் 17 அமைப்புகள் கூட்டறிக்கை, இவர்களுடைய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். எப்படி இவங்க தான் நம்ம சமூகத்துக்காக நாட்டுக்காக இந்த உரிமைக்காக பேச போகிறார்களா? இது சாப்பாட்டு பிரச்சனையா நினைக்கிறோம் பாத்தீங்களா? பிரியாணியோட யோசிக்கிறோம், மாட்டு போறதா ஆடு போறதா, பீஃபா இதா மட்டனா சிக்கனா, இப்படி யோசிக்கிறோம் பாருங்க. இது மட்டன் சிக்கன் பிரச்சனையா? இது உயிர் பிரச்சனை, நம்முடைய உரிமை பிரச்சனை. ஒரு தொப்பிக்காக போராடியவர்கள், ஒரு ஐடென்டி கார்டு தொப்பிக்காக போராடியவர்கள் இதையெல்லாம் எப்படி விட்டுக் கொடுக்க முடியும்? அப்ப நல்லா நினைச்சுக்கிறீங்க, எம்எம்டிஏக்காக நீதிமன்றம் சென்றீர்களா என்று கேள்வி கேட்பவர்கள் வரலாற்றை மறந்து விட்டீர்கள் அல்லது வரலாறு தெரியாமல் பேசுகிறீர்கள். வரலாறு எதையும் மறக்காது மறைக்காது, ஒளிந்து நின்று வரலாறு பேசாது, நிதர்சனமாக பேசும். 26 நாட்கள் சிறைவாசம் அனுபவித்தோம், அத்தனை பேரும் ஒதுங்கி நின்று ஓரமாக நின்றீர்கள். அல்லாஹ்வினுடைய உதவியால் எவனுடைய உள்ரங்க உதவியினாலும் வெளியே வரவில்லை, நீதிமன்றத்தின் ஊடாகவே வெளியேறி இருக்கிறோம். அது அல்லாஹ் தந்த உதவி. இந்த ஊர் இந்த சமூகத்துக்காக பேசினோம். அதே மாதிரி குர்ஆன் வெளியிட்டு விளாண்டு போனோம், சிங்களத்தில் குர்ஆன் தர்ஜுமா வெளியிட போறோம், அதுக்கு எதிராக வழக்கு இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. குர்ஆன் சிங்கள தர்ஜுமா வெளியிட்டதுக்கு வழக்கு போட்டிருக்காங்க. அப்ப என்ன யோசிக்கணும் கேட்டா, குர்ஆனுக்கு எதிராக வழக்கு போட்டார்கள், இந்த குர்ஆன் வெளியீட்டை தடை செய்யுங்கள் என்று அகில இலங்கை ஜம்மியத்துலமா அறிக்கை விட்டது. அப்ப உலமா சபை பார்த்துக்கும், உலமா சபை பார்த்துக்க முடியல. கொரோனாவுல முஸ்லிம்கள் எரிக்கப்படுகிற நேரத்தில் எரிப்பதற்கு எதிராக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது, அது எரிக்கிறதுனால என்ன செய்ய, நம்ம அந்த சாம்பலை எடுத்து அடக்கிட்டாலே போதுமானது. ஃபத்வா சொன்னாரே, ஒரு குர்ஆனில் ஆதாரம் காட்டினாரா, ஹதீஸில் காட்டினாரா, எத்தனையோ அதுக்காக வால் பிடிப்பதற்கு பல கலாநிதிகள் தோன்றினார்கள். கலாநிதினா படிச்சவன் தானே, கலாநிதினா படிக்காதவன் அர்த்தம். கலாநிதி பட்டம் பெற்ற கலாநிதிகள் என்ன செஞ்சாங்கன்னா, தௌஹீத் பேர்லயே வந்து நம்ம தௌஹீத் அமைப்புகளே என்ன சாம்பல் அடக்கத்தானே வேணும், நீ சொல்லாத அல்லாஹ் சொன்னானா காட்டு, தூதர் சொன்னாங்களா காட்டு, கடைசியில் என்னாச்சு, சாம்பலை அடக்குவதற்கு அனுமதி கொடுங்கன்னு கெசட் பண்ணி விட்டாங்க. அட ஜனாசாவை அடக்குறதுக்கு அனுமதி தாங்கன்னு கெசட் வரணும், எப்படி கெசட் வந்துச்சு தெரியுமா, சாம்பலை இவர்களுக்கு தாராளமாக கொடுங்கள் கெசட். இப்ப அடுத்த கெசட் வரும், ஆடு அறுப்பதற்கு இவர்களுக்கு அனுமதி கொடுங்கள், ஏன்னா அப்படித்தான் அறிக்க போகும். இப்ப போனா ஆடு அறுக்கிறதுக்கு கெசட் வரும், சரி ஹபாயா போடக்கூடாது, சல்வார் போடுவதற்கு அனுமதி கொடுங்கள் கெசட் வரும், நல்லமா தொப்பி போடக்கூடாது, ஹெல்மெட் போடுவதற்கு அனுமதி கொடுங்கள், தாடி வைக்க கூடாது, ஒட்டிக்கொள்வதற்கு அனுமதி கொடுங்கள்,
எல்லாத்துக்கும் ஒரு மாற்று வழி ஏதாவது ஒன்று வச்சிருப்பாங்க, தெரியும், பிரச்சனை இல்லை. நம்ம எப்படி அவர் காப்பாற்றி வரணும்ல, ஏதாவது செஞ்சு ஏதாவது ஒரு ஃபத்வாவை தேடி எடுத்துருவாரு. அநேகமா இப்ப ஆய்வு நடக்குதா இருக்கு கிதாபுகள்ல, எங்கேயாவது சாஃபி மதுகப்ல இருக்குது ஜனாசாவுக்கு பதில இந்த சாம்பலை புதைக்கலாம்னாங்க. இப்பையும் சவால் விட்டு சொல்லுகிறோம், சாஃபி மதுகபு கிதாபுல எந்த மௌலவியாவது சாஃபி மதுகபுல காட்டு பார்ப்போம் சாம்பலை புதைக்கலாம்னு காட்டேலுமா? அப்ப ஜனாசா அடக்கிற போராட்டத்தை ஒரு சாம்பலுக்கான போராட்டமாக மாற்றி வைத்து விட்டு இப்ப நம்மள்கிட்ட கேள்வி என்ன, நீதிமன்றம் போனீர்களா? முஜிபுர் ரஹ்மான் பாராளுமன்ற உறுப்பினர் போய் அந்த அதாவது சுகாதார சேவைகள் பணிப்பாளரோடு சண்டை பிடிக்கிறாரு. சண்டை பிடிச்சதோடு அடுத்த நாள் திருப்ப அறிக்கை ஜம்யத்துலமா, ஆம் எங்களுக்கு அடக்குவதற்கு அனுமதி வேண்டும், அடக்க தேவையில்லை சாம்பலை தான் கேட்டுட்டேன், சாம்பலை நாங்க தந்துட்டோம் கெசட்டும் பண்ணிட்டோம். முஜிபுர் ரஹ்மான் சண்டை பிடிச்சதோடு இவர் திருப்பி கிளப்பி விட்டாரே, உடனே கடிதம் எங்களுக்கு அடக்கத்தான் வேண்டும். அப்ப என்ன யோசிப்போம், ஒண்ணு அடக்க கேளு இல்லைன்னா புதைக்க கேளு, என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கிற கேப்பா பை சமூகம் எதை செஞ்சுக்கிட்டு கேட்டா, தாங்கள் படித்தவர்கள் தாங்கள் அறிவாளிகள் ஜம்யத்துலமா பார்த்துக்கொள்ளும் எதை பார்த்துக்கொள்ளும் தெரியுமா, ஞானசார சாட்சியை வணங்கும் போது கள்ளத்தனமா வீடியோ எடுப்பதை பார்த்துக்கொள்ளும். எவ்வளவு பெரிய கேவலத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த சமூகம் யோசிக்க வேணா? ஞானசார தேரர் முஸ்லீம்கள் மீது வைத்த குற்றச்சாட்டுக்கு நாங்க ஹரஸ் குறுக்கு விசாரணை செய்ய வேண்டும் என்று உலமா சபை கடிதம் அனுப்பியதாம். எவ்வளவு யோசிச்சு பாருங்க, நம்ம சமூகத்தில் இருக்கிறவன் தான் குண்டு வச்சிருக்கான், தீவிரவாதத்தில் ஈடுபட்டான், நாசமா போன காரியத்தை செஞ்சான், அவ்வளவு செஞ்சும் கமிஷன் எவ்வளவு நேர்மையா நடக்குதுன்னு பாருங்க. சரி, ஞானசார தேரரிடத்தில் நீங்கள் குறுக்கு விசாரணை செய்யுங்கள், நீங்கள் ஜட்ஜ் ஆயிருங்கன்னு கூப்பிடுறான். எப்படி ஒரு சந்தர்ப்பம் சுபஹானல்லாஹ், அங்க போய் என்னங்க நீங்க இப்படி சொன்னீங்களே அதுக்கு ஆதாரம் என்ன, இப்படித்தானே கேட்டிருக்கானு, என்ன செஞ்சிருக்காங்க, லோயர் கையில போனை கொடுத்து லோயர்மார் போனை கொண்டு வரும்ல, அங்க போய் போனை எடுத்து ரெக்கார்டிங், இந்த ரெக்கார்டிங் எதுக்கு வெளியே வந்து சமூகத்துக்கு போட்டு காட்டவா? யோசிக்க வேணாம். இன்னைக்கு ஒரு ஜுப்பா அணிந்து கொண்டு செல்லுகிற ஒருவர் நாளை கமிஷனுக்கு செல்ல முடியும், வெக்கப்படுகிறோம். நாங்கள் சாட்சியம் வழங்க செல்ல வேண்டி இருக்கிறது, நாங்கள் சாட்சியம் வழங்க செல்லும் போது எங்களை அந்த நீதிபதி எப்படி பார்ப்பார், அந்த அதிகாரிகள் எப்படி பார்ப்பார்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக பல ஆதாரங்களை வீடியோ ஆதாரங்களை நாங்கள் சமர்ப்பிக்க வேண்டும், அதற்கு ஐபேடையோ அல்லது ஒரு லேப்டாப்பையோ கொண்டு போவனு அனுமதி தருவானா? இப்ப அப்ப அவ்வளவு பெரிய சந்தர்ப்பத்தை மண்ணாக்கிட்டு அவர் ராஜினாமா செய்வதாக கடிதம் தந்திருக்கிறார். நாங்கள் ஒரு குழு அமைத்திருக்கிறோம், எப்படி இந்த MMDA-க்கு 10 வருஷமா ஒரு குழு அமைச்சிருக்கிறோமே, சலீம் அர்சூப் தலைமையில், அப்படியா? முஸ்லீம் தனியார் சட்டத்தை திருத்துறதுக்கு 10 வருஷமா குழு, அது மாதிரி இதுக்கு ஒரு குழு. சுபஹானல்லாஹ், உலமாக்கள் இந்த சமூகத்தை வழிநடத்த வேண்டும், உலமாக்கள் இந்த சமூகத்தின் உரிமைக்காக போராட வேண்டும். ஷேக் இப்னு தைமியா சிறைச்சாலைக்குள்ளேயே தன்னுடைய வாழ்க்கையை கடத்தினார், எதற்காக? அஹமது இப்னு ஹம்பல் எதற்காக போராடினார்? உலமாக்கள் இந்த சமூகத்தினுடைய முதுகெலும்பாக நின்று ஒவ்வொரு உரிமையின் போதும் நாம் போராட கடமைப்பட்ட நாம் போராட்டத்துக்கு எதிராக ஃபத்வாக்களை எங்கேயாவது நோண்டி நொங்கெடுத்து எவராது சொல்லியிருக்கிறார் என்ற கொண்டு வச்சு அதனூடாக தப்பித்து விட்டு செல்ல நினைக்கிறோம். தவிர இந்த உரிமைகள் உரிமைகளுடைய பாரதூரத்தை புரியாமல் இருக்கிறோம். அப்ப நாம் என்ன நினைக்கிறோம் சொன்னா, இது மாதிரியான நேரங்கள்ல நாம் இது உணவு பிரச்சனை அல்ல, இது ஒரு உரிமை பிரச்சனை, இந்த உரிமை பிரச்சனைக்காக குரல் கொடுப்பது நம்முடைய தேவை, நம்முடைய அவசியம். கண்டிப்பா இப்ப ஒரு மாசம் டிலே பண்ணிருக்கிறாங்க, இன்ஷா அல்லாஹ் பிரைம் மினிஸ்டர் சந்திப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம், சந்திப்பதற்கு அனுமதி கோரி இருக்கிறோம், அவரையும் சந்தித்து இது தொடர்பாக விளக்கம் சொல்ல இருக்கிறோம், நீதி அமைச்சரை சந்திப்பதற்கு ஆல்ரெடி MMDA சம்பந்தமாக சந்திப்பதற்கு அனுமதி கேட்டிருக்கிறோம், இது தொடர்பாகவும் சந்திப்பதற்கு அனுமதி கேட்க இருக்கிறோம், சம்பந்தப்பட்டவர்களை சந்தித்து இது தொடர்பாக பேசுவதோடு அதையும் மீறி அவர்கள் பாராளுமன்றத்திற்கு இதை சமர்ப்பித்தால் கண்டிப்பாக சட்ட ரீதியாக போராடுவதற்கு இந்த ஜமாத் தயங்காது, நீதிமன்றம் செல்வோம். இதற்கு மாத்திரமல்ல, எதுவாக இருந்தாலும் தேவைப்படுகிற நேரத்தில் கண்டிப்பாக நீதிமன்றத்தை நாடுவதற்கு ஜனநாயக ரீதியில் போராடுவதற்கு தயங்க மாட்டோம். முடிந்தவரை அரசோடு நடக்கிற பேச்சுவார்த்தை கலந்துரையாடலில் இதை முடிவுக்கு கொண்டு வர முயற்சிவோம். நாங்கள் மட்டுமல்ல, இதற்கு அத்தனை பேரும் ஒத்துழைப்பு செய்யுங்கள். நம்முடைய உரிமைகளை இன்றைக்கு விட்டுக் கொடுத்து விட்டால் கடந்த ஜெனரேஷன் நமக்கு முன்னால் சென்ற நம்முடைய மூதாதையர்கள் போராடி பெற்று தந்த உரிமைகள் தான் இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் வாழுகிற காலத்தில் இதையெல்லாம் விட்டுக் கொடுத்து விட்டோம் என்றால் இந்த நாட்டிலே நம்முடைய அடுத்த தலைமுறை நம்முடைய பிள்ளைகள் நாதியற்றவர்களாக ஊமைகளாக வாழ வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுவிடும். எதுக்கெல்லாம் போராடி இருக்காங்க பாருங்க நம்முடைய தலைவர்கள். நாம் இன்றைக்கு இத்தனை பள்ளி கட்டுறோம்னா இத்தனை, இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடு, ஒரு முஸ்லீம் ஸ்கூல் கிடையாது, முஸ்லீம் ஸ்கூல் என்ற பேர்ல ஸ்கூல் இல்லங்க. ஆனா இலங்கையில எத்தனை முஸ்லீம் 800 முஸ்லீம் பாடசாலை 2015 சர்வே படி 800 முஸ்லீம் பாடசாலைகள் இலங்கையில் இருக்கிறது. அவ்வளவு பெரிய ஜனநாயக நாட்டில் ஒரு சேனல் கிடையாது முஸ்லீம்களுக்கு. இங்க SLBC ல முஸ்லீம் சேவை 24 மணி நேரம், கந்துரோட்ட முஸ்லீம் சேவை. யோசிச்சு பாருங்க,
சாதாரண உரிமைகளா இதெல்லாம்? எவ்வளவு உரிமைகளை பெற்றிருக்கிறோம், ஆனா போற போக்குல இதெல்லாம் இழந்து கொண்டு செல்கிறோம். இதையெல்லாம் இழந்து விட்டால் கண்டிப்பாக நாம் இந்த நாட்டிலே தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. உரிமைகளுக்காக போராடுவது இஸ்லாம் காட்டி தந்த வழிமுறை. ஜனநாயக ரீதியில் போராட வேண்டும் என்பதை கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வாகரதவான பேரன்பிற்கினிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த மாடு அறுப்பு விவகாரத்தை பொறுத்தவரையில் ஆரம்பத்தில் நான் சொன்னதை போல இது ஒரு உரிமை பிரச்சனையாக பார்க்கப்பட வேண்டிய விவகாரம். உணவு கூட உரிமைதான் என்கிற அடிப்படையில் அதற்காக நாம் போராட வேண்டும். எந்த ஒரு உரிமையையும் சிறு பிரச்சனை என்று விட்டு கொடுத்து விட்டால் கண்டிப்பாக வாழ்நாட்களை தோற்றுவிடுவோம். இரண்டு உதாரணங்களை சொல்லி முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். நமக்கெல்லாம் தெரியும், ஏற்கனவே இந்த ஜனாதிபதி வித்தியாலயத்தில் ஹிஜாப் அணிந்து கொண்டு முஸ்லிம் பிள்ளைகள் பாடசாலை செல்லும் போது ஹிஜாப் அணிந்து கொண்டு செல்வார்கள். அணிந்து கொண்டு செல்கிற போது ஹிஜாப் அணிந்து கொண்டு வரக்கூடாது என்று அங்கு படித்த ஃபாத்திமா என்கிற ஒரு பிள்ளைக்கு பெரும் பிரச்சனை ஏற்படுத்தப்பட்டது. அந்த பிள்ளையும் அவருடைய பெற்றோர்களும் இறைவனுடைய உதவியால் தைரியமாக நின்று உயர் நீதிமன்றத்தை நாடினார்கள். ஜனாதிபதி சட்டத்தின் சுகைர் அவர்கள் தான் அந்த வழக்கை பேசினார்கள். அந்த வழக்கில் நீதிமன்றத்தில் ஸ்கூலில் படிக்கிற புள்ள, நான் ஹிஜாபு போட்டு என் தலையை மறைச்சு தான் வருவேன், அவர் குமரப்புள்ள என்று சொல்லி நீதிமன்றத்தை நாடினார். அல்லாஹ் கொடுத்த வெற்றி, அந்த நீதிமன்றத்தை நாடியதில் அவளுக்கு தீர்ப்பு கிடைத்தது. ஹிஜாப் அணிந்து கொண்டு நீங்கள் பாடசாலை செல்லலாம், ஜனாதிபதி வித்தியாலயத்திற்கு நீங்கள் போகலாம் என்ற தீர்ப்பு அந்த வழக்கின் மூலமாக கிடைத்தது. அப்ப போராடினால்தான் உரிமை கிடைக்கும். அதே போன்று ஒரு சகோதரர் எங்களிடத்தில் வந்தார். அவர் வந்து என்ன சொன்னார்ன்னா, என்னுடைய மகள் பெரும்பான்மை சகோதரர்களுடைய பாடசாலைக்கு செல்கிறது, போகிற நேரத்தில் காலில் விழுந்து டீச்சரை கும்பிடணும்னு சொல்றாங்க. முதலாம் ஆண்டு படிக்கிற புள்ள, ஏன்ட புள்ள அதை செய்யறான்ல, அதனால பெரும் பிரச்சனையா இருக்குது, அதை எப்படி செய்ய வைக்க முடியாது, அதுக்காக நம்ம போராடணும்னாங்க. விட்டமா, நாம ஒரு சின்ன பிரச்சனை தான், விட்டமா? அதுக்கு எதிராக எஜுகேஷன் மினிஸ்ட்ரிக்கு போய், உரிமை மனித உரிமை கழகத்துக்கு போய், மனித உரிமை ஆணைக்குள்ள அதுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணி, இது முஸ்லிம்களுடைய உரிமை, அப்படி செய்ய முடியாது என்று போராடி, கடைசியில் அகில விராஜ் காரியவசம் கல்வி அமைச்சராக இருக்கும் போது என்ன தீர்ப்பு வந்தது, அனைத்து பாடசாலைகளுக்கும் செய்குலர் அனுப்பினாங்க. இவர்கள் பாடசாலையில் முஸ்லிம் பிள்ளைகளை இப்படி வணங்குவதற்கு வற்புறுத்த கூடாது. அவருடைய மகள் படிக்கிற அந்த மகன் படிக்கிற அந்த பாடசாலையில், மகன் அல்லது மகள் படிக்கிற பாடசாலையில் சுமார் 300 முஸ்லிம் பிள்ளைகள் படிக்கிறார்கள். 300 பேர் அப்ப என்ன செஞ்சிருக்காங்க, இந்த காரியத்தை செஞ்சிருக்காங்க. 301வது நபருடைய போராட்டம் 300 பேரை சிறுக்கை விட்டு காப்பாத்தி இருக்கிறது. சுபஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் சாதாரணமாக கடந்து விட்டோம் என்றால் கண்டிப்பாக நாளைக்கு நம்முடைய பிசினஸ்ல கை வைப்பாங்க, நம்முடைய தொழில் துறைகளில் கை வைப்பார்கள், நம்முடைய மற்ற உரிமைகளில் கை வைப்பார்கள். 3/2 பெரும்பான்மை இருப்பது அவர்களுக்கு சாதகம். அதற்காக இன்னொரு சமூகத்தை நசுக்குவதற்கு யாரும் வரக்கூடாது. அப்படி வந்தால் ஜனநாயக ரீதியாக நாம் போராட வேண்டும். போராடுகிற நேரத்தில் போராடுபவர்களுக்கு ஒத்துழைப்பாக நாம் இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் ஒத்துழைப்பீர்கள் என்கிற நம்பிக்கையோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்.